வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யம்மியாக, கிறிஸ்பியாக, டேஸ்டியான சிக்கன் பகோடா எங்கள் அத்தை உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பகோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன், இது உங்களுக்கு போன்லெஸ் கிடைச்சா கூட இன்னும் நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது வீட்லேயே நுணுக்கினது, உப்பு தேவையான அளவுக்கு, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அது போட்டுக்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா சிக்கன்லாம் சாஃப்டாகிடும். அதனால் தயிரில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறாங்க, ஏன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுனால உப்பு தாங்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா வீட்டில் நுணுக்கினது 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் நைஸாக அரிஞ்சு இதிலே போட்டுக்கலாம். இதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இடையில இடையில சிக்கனில் சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே டைத்தில் நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஒரு சிக்கன் பீஸா எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பொறிச்சு எடுங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு கடைகள்லலாம் கலர் பவுடர் போடுவாங்க, கலர் ரெட் கலராக வரணுங்கிறதுக்காக. அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால கலர் பவுடர் இல்லாமலே செய்கிறோம். நல்லா செவந்து ரோஸ்டடாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பகோடா யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.